தமிழ் கேமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மோட எப்படி நம்மளோட பஸ்ஸிமஸ் இந்தோனேஷியா கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்குனா நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே அப்படின்னா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ அதுக்காண்டி மட்டும்தான், வேற எதுக்காண்டியுமே இல்ல. இப்போ நீங்களாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ட்ரெயின் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்இஏ சேனல் அப்படிங்கிற சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிருங்க. அங்கே போயிட்டு அவங்க பேசுகிற பாசிலாம் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் மேபி நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அவரோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்விப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு பிளாக் போஸ்ட்டோட .com ஒரு இது கொடுத்துருப்பாங்க, வெப்சைட்டோட லிங்க்கு. ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அது முடிய நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எரர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு டவுன்லோட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயினோட அந்த ஒரு இமேஜ் இப்போ தான் ஷோ பண்ணிக்கிற மாதிரி இப்போ தான் காமிச்சிருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்விப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லிங்க் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு டிரைவர் அண்ட் நான் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் டவுன்லோட் மோட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போய் போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். கிட்டத்தட்ட எவ்வளோ எம்பி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 MB மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். மொத்தத்துலேயே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 6 MB ஒன்றும் தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களோட மொபைலில் இசட்ஹெச்வி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோடய மொபைலில் இசட்ஹெச்வி ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன். உள்ளே போன அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா அர்குலர் மிட்டல் ES44ACBY அப்படிங்கிற போட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா பேக் கலரில் க்ரீன் கலர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைலில் டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அந்த ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸுடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பஸ்ஸுடை கிளிக் பண்ணி மோட்ஸுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக உங்களோட மொபைலில் பஸ்ஸிமஸ் இந்தோனேஷியா கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மோட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு பைசைக்கிள் லிஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்குலர் மெட்டல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 Courage அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அது முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணியில் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெயின் மோட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லையா, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் யூஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே பேக் ஆரோ இருக்கும், அந்த பேக் ஆரோ கொடுத்து பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கா, இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கரியர் மோட் போட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வியூவில் பார்க்கல எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சேக் பார்த்தீங்கன்னா ஆகிட்டே இருக்குது. செகண்ட் வியூ வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேப் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3வது அனிமேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 3வது வீடியோ வியூ. ஸோ 4வது வீடியோ வியூ நல்லா தான் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேக் பார்த்தீங்கன்னா ஆகிட்டிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ட்ரெயின் மோட் ஏற்றையில் நம்ம பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ பேசஞ்சர் ஏற்றையிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் வியூ இருக்குனால நமக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பியை பிடிச்சி ஏற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான், பட் அந்த ஃபஸ்ட் வியூ மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஏற்றிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ தான் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருந்தார், அவருக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன மோட் போடலாம் அப்படின்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், சீ யூ பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.